வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திரு நனிப்பள்ளி என்னும் புராணப் பெயர் கொண்ட சுமார் 1400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக அறியப்படும் அருள்மிகு நற்றுணையப்பர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். குலோத்துங்கன் உட்பட பல சோழ மன்னர்கள் திருப்பணி செய்த தலம். தேவாரம் பாடிய மூவராலும், அதாவது அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற தலம். அகஸ்திய முனிவருக்கு சிவபெருமான் திருமண குலத்தை காட்டியருளிய தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் தலம். அகஸ்தியர் மற்றும் கல்யாண சுந்தரேஸ்வரர் அருள்போலிக்கும் தலம். யானை சுற்றி வரும் அளவிற்கு பெரிதாக அமைக்கப்பட்ட கருவறை அமையப்பெற்ற தலம். திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருக்கும் பொழுது அவரது தந்தை அவரை தோளில் சுமந்தபடி இவ்வூருக்கு வந்ததாகவும், அந்த குழந்தை பிராயத்திலேயே ஞான சம்பந்தர் இத்தலத்தின் இறைவனின் புகழை பாடல்களாக பாடியதாகவும் அறியப்படும் தலம். காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் 43வது தலமாக போற்றப்படும் தலம் என்று பல்வேறு சிறப்புகளை பெற்று திகழ்கிறது இவ்வாலயம். நாங்கள் இத்திருக்கோவிலின் தரிசனத்திற்காக சென்றிருந்த பொழுது இறைவன் அருளால் சரியான நேரத்திற்கு சென்றடைந்தோம். ஆம், நாங்கள் இறை தரிசனம் கண்ட பிறகு உடனடியாக கோவில் கருவறை மூடப்பட்டுவிட்டது. கோவில் அர்ச்சகரும் பூஜை முடித்து சென்றுவிட நாங்கள் கோவிலை வலம் வந்து பல தெய்வசன்னதிகள் தரிசனம் காணும் வரை கோவில் மெய்காப்பாளர் எங்களுக்காக காத்திருந்தார். நாங்கள் தரிசனம் முடித்து வந்த பிறகு கோவில் நடையும் சாத்தப்பட்டுவிட்டது. மெய்காப்பாளர் உதவியினாலும் இறைவன் அருளாலும் இன்று இறை தரிசனம் கண்டது மனதிற்கு நிறைவை தந்தது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. இத்தலத்தில் காணப்படும் பல இறை சிற்பங்கள் அழகு. இந்த பிரம்மனின் சிற்பத்தில் காணப்படும் ஆடை அணிகலன்கள், உதட்டில் காணப்படும் புன்சிரிப்பு, முகத்தில் காணப்படும் கருணை, தோற்றத்தில் காணப்படும் கம்பீரம், இப்படி ஒவ்வொன்றும் அழகு. இது இந்த சிலையை வடித்த சிற்பியின் திறமையையும் தொழில் நேர்த்தியையும் பக்தியையும் எடுத்துரைக்கின்றது. மேலும் இத்தலத்தில் காணப்படும் கணபதி மற்றும் அகஸ்தியர் சிலைகளும் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தின் பிரகாரத்தில் திருவோடு மரம் வளர்ந்துள்ளது. இத்தலத்தின் தலவருட்சமான பின்னை மரத்தின் கீழ் சைத்திரலிங்கேஸ்வரராக ஈசன் அருள்போலிக்கின்றார். இத்தலத்தில் அருள்போலிக்கும் கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபட திருமணத் தடைகள் நீங்கும் என்றும், நல்லபடியாக திருமணம் நடக்கும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் கருவறையில் அருள்போலிக்கும் ஈசனின் மீது சித்திரை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சூரிய ஒளி கதிர்கள் விழுவது சிறப்பு. பல நூற்றாண்டுகள் பழமையான பல முனிவர்கள் வழிபட்ட ஓர் ஆலய தரிசனம் கண்ட மனநிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓ